மீண்டும் வலிமை டீம் மீது ஒரு மிகப்பெரிய அடி விழுந்திருக்கு. இதனால வலிமை டீம் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தலாஜி திருசர்களும் கவலையிலையும் அதிர்ச்சியிலையும் இருக்காங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றத இப்போ நாம் பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் பிரபல முன்னணி நடிகராகவும் வசூல் சக்கரவர்த்தியாகவும் இருக்கிறவர் தான் நம்மத்துல அஜித் சார். இவருக்கு தமிழகத்தையும் தாண்டி உலகம் முழுக்க கோடானக்கூடிய ரசிகர்கள் இருக்காங்க. இவரோட படங்கள் ஏதாச்சும் ரிலீஸ் ஆனாலே ரசிகர்கள் ஒரு திருவிழா போல கொண்டாடுவாங்க. அந்த வகையில் இப்போது தல அஜித் சார் நடிப்பில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வலிமையை உரகந்துட்டு இருக்க படம் தான் வலிமை. ஹச்சினோத் அவர்கள் டைரக்ட் பண்ண வலிமை படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் போனி கபூர் தான் தயாரிச்சு வந்துட்டுருக்காரு. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்ண வலிமை படத்தில் நீரோஷா சினிமாட்டோகிராஃபராகவும் தல அஜித் சார் ஃபஸ்ட் ஹாஃபில் பைக் ரேசராகவும் செகண்ட் ஹாஃபில் போலீஸ் அதிகாரியாகவும் வலிமை படத்தில் நடிக்கிறாரு. வலிமை படமானது பைக் சேசிங் கார் சேசிங்னு மிரட்டலான சண்டை காட்சிகளை கொண்ட முழுக்க முழுக்க ஆக்ஷன் படம் மட்டும் இல்லாமல் அம்மா சென்டிமெண்ட், காமெடி, ரொமான்ஸ்னு குடும்பங்கள் கொண்டாட படமாக தான் உருவாகி வந்துட்டுருக்கு. பிரபல தெலுங்கு நடிகரான கார்த்திகேயா தல அஜித் சாருக்கு வில்லனாகவும் தல அஜித் சாருக்கு நிகரான ஒரு கதாபாத்திரத்திலையும் தல அஜித் சாருக்கு ஜோடியாகவும் பிரபல பாலிவுட் நடிகரான ஹோமா கிரேசி நடிக்கிறாங்க. மேலும் தல அஜித் சாருக்கு மாவா நடிகர் சுமித்ரா நடிக்கிறாங்க. யோகி பாபு, விஜிதேவி புகழ், பாவல் நவகீதன், ராஜயப்பா, சங்கீதான பல பிரபலங்கள் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. வலியும் படத்தில் வரும் ஒரே ஒரு சண்டை கட்சி தவிர்த்து மீதமிருக்க அனைத்து வலியும் படத்தில் படப்பிடிப்புகளும் கடந்த பிப்ரவரி மந்த்லேயே கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்றது நம்ம எல்லோருத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். இப்போ வலியும் படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் விறுவிறுப்பாக நடந்து வந்துட்டுருக்கு. தல அஜித் சார் தனக்கான டப்பிங் வேலைகளையும் முழுவதுமாக கம்ப்ளீட் பண்ணிட்டார். வருகிற மே 1st தல அஜித் சாரோட 50th பர்த்டே ட்ரைட்டாக நம்ம எல்லோருமே அவ்வளோ எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். வலியும் படத்தோட ஃபர்ஸ்ட் லீக் மோஷன் போஸ்டர் அஃபீஷியலாக ரிலீஸ் ஆகிருக்கு. இதற்கிடையில் மீதம் இருக்க அந்த பைக் சேசிங் சண்டை கட்சியை படமாக்குறதுக்காக வலிமை டீம் ஸ்பெயின் நாட்டுக்கு செல்ல இருந்தாங்க. அங்கே படப்பிடிப்பு நடத்துறதுக்கு பெர்மிஷன் வாங்கணும். அந்த பெர்மிஷன் கிடைக்கிறதுக்காக இத்தனை நாட்களாக வலிமை டீம் காத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது கொடிய தொற்று நோயான கொரோனா வைரஸோட தாக்கம் 2வது அலையாக உலகம் முழுக்க வேகமாக பரவி வந்துட்டுருக்கு. முன்பு இருந்ததை விட இப்போது லட்சக்கணக்கான மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டு இறந்து வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் வலிமை படப்பிடிப்பை ஸ்பெயின் நாட்டில் நடத்துறதுக்கு அந்த நாடு அனுமதி கொடுக்கலையாம். அனுமதி கிடைக்காதனால ஒட்டுமொத்த வலிமை டீமும் அதிர்ச்சியில் இருக்காங்களாம். எஞ்சியிருக்கும் தல அஜித் சாருக்கான அந்த பைக் சேசிங் சண்டை காட்சியை எங்கே படமாக்கலாம் அப்படின்ற கவலையிலையும் இருக்காங்களாம். எப்படியும் ஸ்பெயின் நாட்டிலிருந்து அனுமதி கிடைக்கும், படப்பிடிப்பு நடத்தலாம் அப்படின்னு காத்துட்டு இருந்த வலிமை டீமுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு. இதனால் ஹச்சினோத் அவர்கள் இந்தியாவிலேயே அந்த சண்டை காட்சியை படமாக்குறதுக்கு திட்டமிட்டு வந்துட்டுருக்காராம். இதனால் வருகிற ஆகஸ்ட் மாதத்தில் ரிலீஸ் ஆகிருந்த வலிமை படம் தீபாவளிக்கு தள்ளிப்போக அதிக வாய்ப்பு இருக்கிறதாகவும் நம்பக்கூடிய சினிமா தரங்கள் மூலமாக தகவல் வெளியிருக்கு. வலிமை படத்தில் அடுத்த பீட்டுக்காக நீங்கள் யாரெல்லாம் காத்துட்ருக்கீங்க அப்படின்றத கீழே இருக்க கவுண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். இப்படி இருக்குன்னு ஒரு பக்கம் மார்வல் ஸ்டுடியோஸ் நிறுவனம் உருவாக்கியிருக்கும் ஆசிய சூப்பர் ஹீரோ படத்தோட புதிய ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. குறிப்பாக உலக அளவில் மார்வல் ஸ்டுடியோஸ் நிறுவனத்தோட படங்கள் மற்றும் சீரீஸ்களுக்கு ரசிகர்கள் மத்தியில் எப்போதுமே மிகப்பெரிய வரவேற்பு இருக்கும். இந்த நிலையில் மார்வல் சினிமாட்டிக் யூனிட்டோட 25வது படமாக ஷாங்சி அப்படின்ற பெயரில் பிரம்மாண்டமான ஆசிய சூப்பர் ஹீரோ படத்தை உருவாக்கியிருக்காங்க. மார்வல் பேஸ் 4ல் இடம்பெற்றிருக்க அந்த படம் குங்ஃபு கலையை பேஸ் வச்சு எடுக்கப்பட்டிருக்கு. வருகிற செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதியில் இந்த படம் உலகம் முழுக்க ரிலீஸ் ஆக இருக்கிறதா ட்ரெய்லரில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பும் இப்போவே ரசிகர்கள் மத்தியில் வேற லெவல் அதிகரிச்சிருக்கு. இந்திய சினிமா ரசிகர்கள் பலரும் இந்த படத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் வந்துட்டு ஆசிய சூப்பர் ஹீரோவை பேஸை வச்சு இந்த படம் உருவாகி இருக்கிறது தான். மார்வல் ஸ்டுடியோஸோட ஷாங்சி படத்தை பார்க்குறதுக்காக நீங்கள் யாரெல்லாம் காத்துட்ருக்கீங்க அப்படின்றத கீழே இருக்க கவுண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.